அரங்கர் டிவியிலிருந்து நான் உங்கள் தர்ஷினி பிரியா. இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, திருச்சி மாவட்டம் துறையூரில் அமைந்துள்ள ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் ஓங்காரக்குடியில் இருக்கும். இங்கே ஓங்காரக்குடியில் அன்பர் அவர் இங்கே வந்ததுக்கப்புறம் அவர் வாழ்க்கையில் என்னென்ன அனுபவங்கள்லாம் ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கங்க ஐயா. வணக்கம். உங்கள் பேருங்க ஐயா? என் பேர் சண்முகம். எங்கேருந்து வரீங்க ஐயா? நான் சென்னையிலேருந்து வரேன். சரிங்க ஐயா. ஓங்காரக்குடியில் இருக்கு எத்தனை வருடமாக வந்துட்டு இருக்கீங்க ஐயா? ஓங்காரக்குடியில் ஒரு 4-5 வருஷமாக வந்துட்டு இருக்கேன். யார் மூலியமாக உங்களுக்கு அறிமுகமாச்சுங்க ஐயா? இது வந்து இங்கே டிவிஎஸ் டோல்கேட்டில் சோடி வாசி ராஜேந்திரன் அவங்க மூலியமாக தெரிஞ்சுக்கிட்டேன், ஃபேஸ்புக் மூலியமாகவும் தெரிஞ்சுக்கிட்டேன். சரிங்க ஐயா. இங்கே முதல் முதல்ல வர்றப்போ உங்களுக்கு என்ன தோணுச்சுங்க ஐயா? மற்ற இதுக்கும் இங்கேக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கும். இங்கே வந்தப்போ உங்களுக்கு என்ன தோணுச்சு? இங்கே வந்தப்போ ஒரு வயசான ஒரு பெரியவர் இருக்காரு அப்படின்னு மட்டும்தான் எனக்கு தோணுச்சு. பெருசாக ஒன்றும் எனக்கு தோணலை. பட் அதுக்கப்புறம் ஒவ்வொரு முறை நான் வரும்போதும் எனக்குள்ளே நடந்த மாற்றங்கள் அது நிறையவே நடந்துச்சு. கேட்குறதும் கிடச்சிச்சு. நிறைய மாற்றங்கள் நடந்துச்சுன்னு சொன்னீங்க, எங்களுக்காக ஒரு குறிப்பிட்ட விஷயங்கள் சொல்லாமே. என்னென்னா, இப்போது தர்மம் செய்யணும்னு இங்கே வந்து தான் எனக்கு தோணுச்சு. அதுக்கு முன்னாடி ரோட்டில் யார் சாப்பாடு கேட்டாலும் நான் தரமாட்டேன். இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தர்மம் செய்யணும்னு தோணுச்சு. அதே போல் வந்து நான் இங்கே வரப்போலாம் அசைவம் சாப்பிட்டு தான் இருந்தேன். இங்கே வந்து ஐயா சொன்னதுக்கப்புறம் சும்மா ரோட்டில் போகும்போது ராமலிங்க சாமி கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்தேன். அது மாதிரி நான் அசைவத்தை விட்டுருணும்னு கேட்டேன். கேட்டு ஒரு நான் பூஜையில் கூட கேட்கல, ரோட்டில் போகும்போது கேட்டேன். ஒரு 2 வாரத்துக்குள்ளே அசைவம் சாப்பிட்றத நிப்பாட்டிட்டீங்க. வேணதுனால நிப்பாட்டிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. சரிங்கண்ணா. இப்போ நீங்கள் என்னென்ன தொண்டுகள் செஞ்சுட்டு வரீங்கண்ணா? இப்போது ஐயா ஆசினால யார் தேவையான அளவுக்கு அன்னதானம் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ ஒரு நான் சாப்பிட போகிற இடத்துல யாராவது சாப்பாடு கேட்டாங்க அப்படின்னா சாப்பாடு வாங்கி கொடுத்துருவேன். அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு நேரம் சாப்பாடு நம்மளே போய் வாங்கி கொடுத்துருவோம். இந்த மாதிரி அன்னதானம் பண்ணிகிட்ருக்கோம். நான் போகிற வழியில் வாங்கி கொடுக்கறது மட்டும் இல்லாமல் தனியாக நீங்கள் எடுத்து செய்கிறீங்களா இல்லை எப்படி செய்கிறீங்க? ஒரு சில நேரம் தனியாக செஞ்சோம், கஞ்சி தானம் தனியாக செஞ்சோம். இப்போதைக்கு அந்த மாதிரி சூழ்நிலை மறுபடியும் அமையல. கையா கிட்ட ஆசை கேட்டு மறுபடியும் செய்யணும்னு ஒரு ஆசை இருக்கு. சரிங்கண்ணா. கஞ்சி தானம் செய்கிறப்ப வந்து நீங்கள் மட்டும் செஞ்சீங்களா இல்லை ஒரு குழுவாக செஞ்சீங்க? ஒரு குழுவோடு தான் செஞ்சோம். எந்த யாரெல்லாம் சேர்ந்து செஞ்சீங்கண்ணா? நாங்கள் சென்னை அன்பர்களை ஜெயராஜனா, சரவணன், நாராயணன், மோகன் இவங்கெல்லாம் சேர்ந்து செஞ்சோம். சரிங்கண்ணா. அப்போ அந்த பொருள் உதவிங்களா? அந்த இதுக்கு உதவி எங்களுக்கு நீங்களே கொடுப்பீங்க? ஓகே. எந்தெந்த ஏரியாக்களில் கொடுப்பீங்க? நாங்கள் திருப்பூரூரில் கொடுத்துட்ருந்தோம். அது ஒரு இடத்துல மட்டும்தான். அங்கே இருக்க மக்கள்கிட்ட கண்டிப்பாக நீங்கள் ஓங்காரக்குடியில் பற்றி சொல்லியிருப்பீங்க. அப்போ அவங்க வந்து என்ன சொன்னாங்கண்ணா? இல்லை, ஐயாவை பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு. அவங்களுக்கும் நிறையா வரணும்னு சில பேர் நான் நேராக பேசும்போதே ஒருத்தர் சொன்னேன், நானும் வரணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அது சரிங்கண்ணா. இப்போ வந்து நீங்கள் ஓங்காரக்குடியில்னா என்னன்னு சில பேருக்கு தெரியாது இல்லைங்களா? அவங்கள்ட்ட வந்து நீங்கள் சொல்லியிருக்கீங்களா ஓங்காரக்குடியில்னா என்ன, ஓங்காரக்குடியில் அசன்னா யார் அப்படிங்கிறத எடுத்து சொல்லியிருக்கீங்களா? சொல்லியிருக்கேங்க. ஒரு சில பேருக்கு சொல்கிற வாய்ப்பு கிடச்சிருக்கு ஐயானால நான் சொல்லியிருக்கேன். ஸோ என்ன சொன்னேன்னா, ஓங்காரக்குடியில் ஒரு வாழும் ஞானி ஒருத்தங்க இருக்காங்க. பார்க்குறதுக்கு சாதாரண ஒரு ஆள் மாதிரி தான் தெரியுவாங்க. நாங்களும் அப்படி தான் போனோம். அதனால் நான் அதுக்கு போக போக உங்களுக்கே புரியும், நீங்களே உணர்ந்துப்பீங்க. போகணும் உடனே தெரியாது, நான் போக போக தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் சொல்கிறப்ப அவங்க என்ன பதில் சொன்னாங்கண்ணா? நானும் ஒரு முறை வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான் சொல்லியிருக்காங்க. சரிங்கண்ணா. நீங்கள் முதல் முதல்ல வர்றப்போ வந்து நானும் அப்படி தான் நினச்சேன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா, அதுக்கப்புறம் ஐயா தான் முருகப்பெருமான் அப்படிங்கிறத நீங்கள் எப்படி உணர்ந்தீங்கண்ணா? இங்கே வர வர நம்ம பூஜை செய்ய செய்ய நமக்குள்ளேயே அது தானாகவே தோணுது. அதை மற்றவங்க வருமா என்னன்னு எனக்கு தெரியல. எனக்குள்ள தோணுது முருகனே இறங்குறானுங்களே முருகன், அதுக்கு மேலே சொல்ல தெரியல. சரிங்கண்ணா. எப்பப்பெல்லாம் பூஜை பண்ணுவீங்கண்ணா? எப்பப்போ எனக்கு தோணும் முன்பெல்லாம் பூஜை பண்ணுவேன். அதிகாலை எழுந்திரிச்சி சில நேரம் பூஜை செய்வேன். இன்னமும் அதிகாலை பூஜை செய்ய ஒரு சில நேரம் முடியாது. அப்புறமா போகிற வண்டியில் போகும்போது ஐயா வந்து வண்டியில் போகும்போது சொல்லுங்கள், வரும்போது சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்பப்பெல்லாம் தோணுதோ அப்பப்பெல்லாம் நாமத்தை சொல்லிகிட்டே இருக்கேன். சரிங்கண்ணா. இங்கே முதன் முதல்ல வந்தப்போ வந்து இந்த அதாவது மற்ற வழிபாடுகளுக்கும் இந்த வழிபாடு சித்தர்கள் வழிபாட்டுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருந்துச்சு, அதை உங்களால் ஏற்றுக்க முடிஞ்சிச்சா? புதுசாக இருந்திருக்கும் வந்து இருந்துச்சு எனக்கு. அவங்க சொன்னப்போ அசைவம் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஆனால் மாதம் ஒருவருக்கு அன்னதானம் செய் அப்படின்னு சொன்னது அதெல்லாம் என்னால் ஏற்றுக்க முடியாது. அசைவம் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னப்போ ஏற்றுக்க முடியல. அது ராமலிங்க சமையல் அசைவம் நம்ம ஐயா அசினாலையும் அதுவே தானே நின்றுச்சு. இன்ன வரையே நான் சாப்பிட்டதில்லை. எதனால் அசைவம் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாங்களா உங்களுக்கு? நீங்கள் என்ன புரிஞ்சு எதனால் அசைவம் சாப்பிடக்கூடாதுன்னு குருநாதர் சொல்லியிருக்கேன். அசைவம் சாப்பிடுங்க. நீங்கள் விளக்கலாம் எதுவும் யார்கிட்டையுமே கேட்கலீங்களா? யார்ட்டையும் கேட்கல. அதான் தெரியுது நமக்கு அசைவம் சாப்பிட்றதுனால என்ன கேடு. இறைவன் படைச்சா அந்த உயிரை நம்மளே சாப்பிட்றோமோ? ஒருத்தருக்கு சகோதரர் தானே, அவங்கள நம்மளே கொண்டு சாப்பிட்ற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே உணர்த்தினாங்க.
இப்போ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் உங்கள் ரிலேட்டிவ்ஸாக இருக்கட்டும் அவங்கள்ட்டெல்லாம் ஒங்காரக்குடியில் பற்றி ஷேர் பண்ணியிருக்கீங்களா? இல்லைங்க, என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன், என் ரிலேட்டிவ்கிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்க? ஃப்ரெண்ட்ஸுக்கு அவங்களுக்கு நம்பிக்கை அவ்வளோக்கு இல்லை, அதனால நான் அவங்கள்ட்ட பெருசாக பேசுகிறேன். யாரா வந்திருக்காங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாரும் வந்திருக்கு? ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாரும் வந்ததில்லை. சரி, ஓகேண்ணா. இப்போ வந்து உங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத அனுபவம் என்னால்ட்ட நிறைய மாற்றம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னீங்க. ஒரு சில குறிப்பிட்ட அனுபவம், மறக்க முடியாத அனுபவம் ஐயா கண்டிப்பாக நிகழ்த்தியிருப்பாங்க, அது மாதிரி சொல்லுங்கண்ணா. சில நேரம் அன்னதானம் பண்ணுறதுக்கு கையில் காசே இருக்காது, தர்மம் பண்ணுறதுக்கும் கையில் காசு இருக்காது. அந்த நேரத்தில் ஏதாவது ஒரு டீ கடையில் உட்காந்துட்டு இப்போ நிறைய காசு இல்லையே, அந்த இருந்தால் செய்கிறதுக்கு நல்லாயிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருப்பேன். என்னென்னு தெரில, எப்படி காசு வந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு நேரமும் என் அக்கௌண்ட்டில் எப்படி யார் மூலியமாக காசு வந்துச்சுன்னு தெரியாது, ஆனால் காசு வந்துச்சு. அதை உண்மையாகவே இது எனக்கு நடந்தது, நான் போய் சொல்லலை. யார் போட்டாங்கன்னு யார் போட்டாங்கன்னு தெரியாது, எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரியாது, ஆனால் காசு வந்துச்சு. அதுக்கப்புறம் அதை எடுத்து நாங்கள் அன்னதானம் பெருசாக எனக்கு பூஜையில் உட்காந்து ஒரு விளக்கேற்றி வச்சு பூஜை செஞ்சு அங்கே கேட்குற வேண்டுதலும் பழிக்கும். இல்லை ரோட்டில் நான் போகும்போது இது மாதிரி எனக்கு வேணும், இது செஞ்சு கொடுங்க, அது செஞ்சு கொடுங்க அப்படின்னு கேட்டாலும் அதுவுமே நடந்திருக்கு. சரிங்க, நான் இப்போ அருட்கஞ்சி தானமும் அன்னதானம் அப்பாவை போகிற வரப்ப செஞ்சிட்ருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த தானங்கள்லாம் செய்ய ஆரம்பித்ததுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி இருக்குங்கண்ணா? இல்லை சந்தோஷமாக இருக்குது. என்னையும் இந்த பாவியும் வழி நடத்தி ஏற்று பண்ண வைக்கிறாங்க, நான் செய்கிறேன் அப்படிங்கிறத விட அவங்க செய்ய வைக்கிறாங்க அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப சந்தோஷங்கண்ணா. இப்போ வந்து சென்னையில் வந்து சென்னையிலேயும் திருப்பூரில் சொன்னீங்களா, திருப்பூர் அங்கே வந்து அருட்கஞ்சி வழங்கிட்டு இருந்ததா சொன்னீங்க. அருட்கஞ்சி வந்து மூலிகை அருட்கஞ்சி, நோய்களை தீர்க்கும் அருட்கஞ்சின்னு சொல்லி தான் மக்களுக்கு கொடுப்பாங்க. அப்படி வந்து மக்கள் சாப்பிட்டு எனக்கு இந்த மாதிரி நோய் குணமாக இருக்குது அப்படின்னு உங்கள்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்களா, அது மாதிரி எதுவும் என்கிட்ட யாரும் அந்த மாதிரி நீங்கள் அதை கேள்விப்பட்டிருக்கீங்களா? உங்கள் கூட குழுவாக இருக்காங்கல்ல, அவங்க சொல்லி எதுவும் கேள்விப்பட்டிருக்கீங்க? என்ன சொன்னாங்க? இந்த மாதிரி தொடர்ந்து சாப்பிடும்போது நம்ம உடம்புக்குள்ள இருக்க நோய் தானாகவே குணமாகுதுன்னு நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் நான். சரிங்கண்ணா, இப்போ வந்து ஓங்காரக்குடியில்னா யாருன்னே தெரியாத மக்களுக்கு ஓங்காரக்குடியில் அசன் வந்து முருகப்பெருமான் அப்படிங்கிறத நிறைய பேத்தில் உணர முடியாது. புண்ணியபலம் இருந்தால் தான் கண்டிப்பாக ஐயா யாருன்னு உணர முடியும். அப்படி உணர தெரியாத மக்களுக்கு ஐயா புரிஞ்சுக்கிறதுக்காக யாருன்னு சொல்லுங்க, ஐயா வந்து யாரு யாராக இருக்காங்க அப்படிங்கிறத மக்களுக்கு புரியும் விதமாக கொஞ்சம் எடுத்து சொல்லுங்கண்ணா. இங்கே வந்து அரங்கரே முருகர், முருகரே அரங்கர்னு உணரணும் அப்படின்னா, நீங்கள் சாதாரண ஒரு வயசான ஒரு தாத்தா உட்காந்துருக்காங்கன்னு நினச்சிட்ருப்பீங்க நிறைய பேர். முதல்ல வாங்க, அதுக்கப்புறமா நீங்களே ஒவ்வொரு விஷயமா ஐயா சொல்கிறத செய்ய செய்ய மாதம் ஒரு ஒரு கன்னதானம் தினமும் பூஜை அசைவத்தை விட விட உங்களுக்கே தானாக புரியும். மற்றவங்க சொல்லி புரியறதுக்கும் உங்களுக்கே தானாக நீங்கள் உணர்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. முதல்ல வாங்க, வந்து முதல்ல ஐயாவை பாருங்கள். ஐயாவின் கருணையும் ஆசையும் கிடைக்க உங்களோட வாழ்வு உயருங்கிறது நிச்சயமான சத்தியமான உண்மை. என் வாழ்க்கையில் நடந்தது கொஞ்சம் கொஞ்சமாக நடக்கும், நிச்சயமாக நடக்கும். ரொம்ப நன்றிங்கண்ணா. நம்ம அன்பர் ஓங்காரக்குடியிலருக்கு வந்து ஆசனை சந்தித்ததுக்கப்புறம் அவர் வாழ்க்கையில் ஏற்பட்ட அனுபவத்தை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. அரங்கர் டிவி சார்பாக அவர்களுக்கு நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். ரொம்ப நன்றிங்க ஐயா. ரொம்ப நன்றி.